நாளிலையும் நம்முடைய வாழ்க்கையில நடக்க போகின்ற நிகழ்வுகள் நமக்கு தெரியாது. இன்னைக்கு நான் இருக்கிற நிலைமையை குறித்து என்ன நீங்க டிஃபைன் பண்ணவே கூடாது. உங்க ஒவ்வொருவரையும் கூட யாருமே டிஃபைன் பண்ணக்கூடாது, இவங்க இப்படி அப்படின்னு. ஏனென்றால் நாளைக்கு நம்முடைய வாழ்க்கையில என்ன நடக்க போகிறது என்று ஒருத்தருக்கும் தெரியாது, ஆண்டவர் ஒருவருக்கு மாத்திரம்தான் தெரியும். 1 கொரிந்தியர் 7:17 வேதம் சொல்லுகிறது, தேவன் அவனவனுக்கு பகிர்ந்து தந்தபடியோ, கர்த்தர் அவனவனை அழைத்தது எப்படியோ, அப்படியே அவனவன் நடக்க கடவன். எல்லா சபைகளிலும் இப்படியே திட்டம் பண்ணுகிறேன். ஆண்டவர் அழைத்தவன். He has called us for a purpose. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற நிகழ்வுகள் எல்லாம் ஒரு காரணத்தை வைத்து ஆண்டவர் நடத்தி கொண்டிருக்கின்றார். நான் சொன்ன இந்த நாடக மேடை, அவர் தான் சீஃப் டைரக்டர், அவர் நடத்தி கொண்டிருக்கின்றார். ராகாப் என்கின்ற ஒரு ஸ்திரீயின் வாழ்க்கை வேதத்திலே அழகாய் யோசுவா 2 அதிகாரத்திலே பார்க்க முடியும். நூனின் குமாரனாகிய யோசுவா வேவு பார்க்கிறதற்காக 2 பேரை அனுப்புகிறார். அங்கே சென்று எரிகோவை குறித்து நீங்க வேவு பார்த்து வாருங்கள் என்று சொல்லி அனுப்புகின்றார். அனுப்பப்பட்ட இந்த 2 பேர் ராகாப் என்கின்ற ஒரு வேசியின் வீட்டிற்குள்ளாக வருகிறார்கள். அங்கே ஒளிந்து கொள்ளுகிறார்கள். அந்த வீட்டை அந்த பெண்மணியே ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். அவள் ஒரு வேசி, எல்லாரும் தள்ளப்பட்டவள், ஆனால் அவளை ஆண்டவர் தெரிந்து கொண்டு அதற்கு அந்த வீட்டிற்குள்ளாக ஒளித்து வைக்கின்றார் இந்த 2 பேரை. அந்த அம்மா என்ன பண்றாங்க, நீங்க போய் மேத, நம்ம வீட்டு பழைய வீடுலாம் பரண மாதிரி இருக்கும் பாருங்க, அந்த பரணை மேல போய் படுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அங்க ஒளிச்சு வச்சிடறாங்க இந்த 2 பேர். 2 பேரை ஒளிச்சு வச்ச பிறகு அவங்கள தேடிக்கொண்டு எரிகோவின் ராஜா அனுப்புகிறார். சில இப்போ வீரர்கள் வந்து உங்க வீட்டுல யாராவது ஒளிஞ்சிருக்காங்களா அப்படின்னு கேக்குறாங்க. இல்லைங்க, எங்க வீட்டுக்கு வந்தது என்னமோ உண்மைதான், அவங்க வந்துட்டு நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்றதுனால அவங்க போயிட்டாங்க, இப்பதான் போனாங்க. நீங்க போய் வாசல் கிட்ட போய் பாருங்க, ஊர் வாசல்ல போய் பாருங்க, அங்க வேணா போயிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்களை துரிதப்படுத்தினாள். அவங்க வந்தவங்க உள்ள தேடாம நேரம் ஓடி போயிட்டாங்க. ஓடி போன பிறகு இவள் என்ன செய்கின்றாள், அந்த 2 பேரை மேலே இருந்து இறக்குகின்றாள். அந்த வேவு பார்க்க வந்தவர்களை மேலே இருந்து இறக்கி அவர்களிடத்திலே சொல்லுகிறார், எனக்கு தெரியுது கடவுள் வந்து எரிகோ மேல ரொம்ப கோபமா இருக்கிறாரு, அவர் இந்த நகரத்தை வீழ்த்தும் போது என் தாய், என் தகப்பன், என் வீட்டை மாத்திரம் கொஞ்சம் நினைச்சிக்கோங்க. அவங்க அவங்களும் கூட சொல்லி யோசிக்கல, வேதம் அப்படிதான் சொல்றது, எங்க அப்பா எங்க அம்மா எங்க வீட்டாரை மாத்திரம் கொஞ்சம் பாத்துக்கோங்க. ஏன்னா அந்த அம்மா நினைச்சிருப்பாங்க, நான் ஒரு வேசி, நான் அவ்வளவுதான், ஆண்டவர் கோபம் என் மீது விழுந்திருக்கும் என்று சொல்லி. அப்ப அவங்க தப்பிச்சு போறாங்க. அந்த ஜன்னல் வழியா தப்பிச்சு போகும்போது அவங்க சொல்றாங்க, இந்த வீட்டை அடையாளம் கண்டு கொள்வதற்காக ஒரு சிகப்பு கலர் நூலை அந்த ஜன்னலில் தொங்க விட்டுருமா அப்படின்னு. எங்களுக்கு திரும்ப வரும்போது, ஏன்னா இருட்டா இருக்கு, திரும்ப வரும்போது எந்த வீடுன்னு தெரியாம போயிடுச்சுன்னா நாங்கள் கஷ்டப்படுவோம். உன்னுடைய ஆணையை, உன்னிடத்துல நாங்கள் கொடுக்கின்ற ப்ராமிஸை நாங்கள் கீப்அப் பண்ணணும்னா அந்த நூலை பார்க்கணும். பிரியமானவர்களே, எரிகோவை ஆண்டவர் சுட்டரித்த பொழுது அந்த வீட்டில் இருக்கிறவர்களை நினைவு கூறுகிறார் யோசுவா. யோசுவா அந்த வேவுக்காரரை பார்த்து கூப்பிட்டு கேட்கிறார், அந்த வீட்டில் இருக்கிறவங்களை காப்பாத்து போ அப்படி என்று சொல்லி. நான் சொன்ன நிகழ்வுகள்லாம் யோசுவா 2 அதிகாரத்தில். யோசுவா 6 அதிகாரத்திலே நீங்கள் பார்க்கும்போது 25 வசனத்திலே, எரிகோவை வேவு பார்க்க யோசுவா அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியினால் அவளையும் அவள் தகப்பன் வீட்டாரையும் அவளுக்குள்ள யாவையும் யோசுவா உயிரோடே வைத்தான். அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவிலே குடியிருக்கிறாள். யோசுவா என்பது சேவியர் என்ற அர்த்தம். யெஷுவா, அவர் இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கின்ற பழைய ஏற்பாட்டின் ஒரு கதாபாத்திரம். இந்த மகளை நினைவு கூர்ந்து அவள் வீட்டாரை காப்பாற்றுகிறது மாத்திரமே, இஸ்ரவேலிலே இன்று வரை எப்படி குடியிருக்கிறாள். அந்த ராகாபின் மகன் போவாஸ், போவாஸ் ரூத்தை மனமுடிக்கின்றான். போவாஸின் மகன் ஜெசி, ஈசாய், ஈசாயின் மகன் தாவீது, தாவீதின் வம்சத்திலே வந்தவர் இயேசு கிறிஸ்து. அப்போ லீனியேஜ்ல பார்க்கும்போது எங்க கொள்ளு பாட்டி ராகாப் என்று இயேசு கிறிஸ்து, அவள் ஒரு வேசி. அந்த அந்த லீனியேஜ், அந்த குடும்பத்தை தெரிந்து கொள்ளுகிற இயேசு கிறிஸ்துங்க.
இன்னைக்கு நம்முடைய நிலைமையை கண்டு யாரெல்லாம் சிரித்து கொண்டிருக்கின்றார்களோ, ஏளனமாய் இருக்கின்றார்களோ, அதை குறித்து நாம் கவலைப்பட வேண்டாம். God has a planning in his calling. அவர் ஒரு தீர்மானத்தை வைத்திருக்கிறார், அவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குவோம். God morning.